ஓம் சாந்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியை நாம் பார்ப்போம் நாம் ஏன் துன்பப்படுகிறோம் துயரப்படுகிறோம் ஏன் நாம் ஏழைகளாகப் பிறக்கின்றோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் நாம் இறைவன் மேல் கோபித்துக் கொள்கிறோம் ஆனால் நாம் பிறக்கும் முதல் பிறவியில் நாம் வசதியாகத்தான் இருந்தோம் நாம் எத்தனை பிறவிகள் எடுத்தோம் என்பதை யாரும் நினைப்பதில்லை தெரிவதும் இல்லை பல பிறவிகளின் பாவங்கள்தான் நாம் இந்த பிறவியில் பிறக்கும்போதே சில குறைபாடுகளுடன் ஏழைகளாகவும் துயரங்களோடு நாம் பிறக்கின்றோம் அப்படி பிறந்தும் நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நாம் வாழ்வில் வெற்றி பெற முடிவதில்லை நாம் இன்பமடைய முடிவதில்லை மேலும் மேலும் கடைசி வரை நாம் துன்பத்தையே அனுபவிக்கதற்கு காரணம் என்ன இது மாயையின் உலகமாகும் நாம் தூய்மையாக வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த மாயையின் உலகத்தில் நாம் தூய்மையாக இந்த மாயை நம்மை விடுவதில்லை மாயை என்றால் அது ஒரு உருவமல்ல அது நமக்குள் இருக்கின்ற குணங்கள்தான் அதாவது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் என்ற இந்த தீய மாய குணங்கள்தான் நம்மை ஆட்படுத்தி அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றது இந்த மாய குணங்களை நாம் வெற்றி கொண்டால்தான் நாம் தூய்மை அடைய முடியும் அப்போதுதான் நமக்கு சுகமான வாழ்க்கை கிடைக்கும் நாம் இப்போது கலியுகத்தின் இறுதியிலே இருக்கின்றோம் நாம் துயரத்தில் இருக்கின்றோம் நாம் இந்த துன்பங்களிலிருந்து விடுவதற்கு விடுவிப்பதற்காகத்தான் நம்முடைய இறைவன் தந்தை இப்போதுதான் வந்திருக்கின்றார் இதுநாள் வரையிலும் இறைவன் இந்த பூமியில் வருவதே இல்லை நம்மை சுகமாக படைத்து இந்த உலகத்தை நம்மிடம் கொடுத்தார் நாம் தான் பல பிறவிகள் எடுத்து எடுத்து நாம் ஆத்மா என்ற நினைவில் இருந்தபோது நாம் சுகமாக சொர்க்கமாக இந்த பூமியை இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் கழித்தோம் ஆனால் நாம் ஆத்மா என்பதை மறந்து நாம் தூய்மை இழந்த பிறகுதான் இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் என்ற மாய குணங்களினால் நாம் இப்போது துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம் தேக உணர்வினால் காம மோகத்தினால் நாம் காம சிதையில் அமர்ந்து இப்பொழுது கறிக்கொட்டைகளாக இருக்கின்றோம் இந்த காம சிதையில் இருந்து விடுவிப்பதற்காகத்தான் நம்மை இறைவன் வந்து இந்த ஞானத்தை கூறுகின்றார் அவர் அல்லா சிவன் பரமபிதா என்று அழைக்கக்கூடிய ஒரே இறைவன் அந்த ஒளி வடிவமான நம் தந்தையாக இருக்கின்றார் அவர்தான் இந்த பூமியிலே ஒரு உடலிலே அவதாரம் செய்து அதாவது பிரவேசித்து நமக்கெல்லாம் இந்த ஞானத்தை இப்போது அருளிக் கொண்டிருக்கின்றார் நாம் யார் இந்த உலகத்தின் முதல் இடைக்கடையை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் அந்த சிவ தந்தை கூறுகின்றார் நாம் இறைவனை தந்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் இந்த உடல் என்றால் என்ற நினைவில் இருந்தால் அவர் நமக்கு தந்தை இல்லை நாம் ஆத்மா என்ற நினைவில் இருக்கும் பொழுதுதான் அவரும் பரமாத்மாவாக இருக்கின்றார் அதனால் ஆத்மாவிற்கு தந்தை பரமாத்மா ஆவார் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களின் ஆவது அதாவது ஆத்மாவானது தந்தை ஒருவரே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் மிகவும் இனிமையாக நமக்கு ஞானத்தை கூறுகின்றார் நமக்கு தூய்மையை கற்பிக்கின்றார் அவர் என்ன கூறுகிறார் என்பதை பற்றி நாம் இப்போது இந்த முரளியில் பார்ப்போம் அவர் கூறும் ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் இன்றைய முரளியில் நமது தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே ஆத்மாக்களாகிய உங்களுடைய அன்பு ஒரே ஒரு தந்தையிடம் அதாவது பாபாவிடம் உள்ளது பாபா தான் உங்களுக்கு ஆத்மாவிடம் அன்பு செலுத்த கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த சரீரத்தோடு அன்பு செலுத்தாதீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் கேள்வி எந்த முயற்சியின் மீது மட்டுமே மாயை தடையை போடுகின்றது நாம் எந்த முயற்சிகள் செய்யும்போது இந்த மாயை நம்மை தடை போடுகின்றது மாயையை வென்றவர்களாக ஆவதற்கான யுக்தி என்ன மாயையை நாம் எவ்வாறு வெற்றி கொள்ள முடியும் என்ற கேள்விக்கு தந்தை கூறும் பதிலை பார்ப்போம் நாம் பாபாவை நினைவு செய்து நம்முடைய பாவங்களை அழிக்க வேண்டும் என்ற முயற்சியை நாம் செய்கின்றோம் இந்த நினைவில்தான் மாயை நமக்கு தடையை ஏற்படுத்துகின்றது நமக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் நமக்கு இந்த மாயையை வென்றவர்களாக ஆவதற்கு யுக்திகளை நம்முடைய தந்தை கூறுகின்றார் நாம் ஆசானை அறிந்து கொண்டு நினைவு செய்தோம் என்றால் நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்கும் நாம் முயற்சி செய்து கொண்டே இருப்போம் மற்றும் நன்றாக சேவையும் செய்வோம் மாயையை வென்றவர்களாகவும் நாம் ஆகிவிடுவோம் என்று தந்தை கூறுகின்றார் பாடல்கள் கூட எழுதியிருக்கின்றார்கள் என்னவென்றால் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து என்ற பாடல்கள் கூட இருக்கின்றது ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகள் பாட்டை கேட்டீர்கள் அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள் இந்த உலகத்தில் யாருமே அர்த்தத்தை புரிந்து கொள்வதே இல்லை நம்முடைய ஆத்மாவின் அன்பு நம்முடைய தந்தை பரமபிதா பரமாத்மாவோடு என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது தெரிந்து கொண்டு வருகின்றோம் ஆத்மா தன்னுடைய தந்தை பரமாத்மாவை அழைக்கின்றது அன்பு ஆத்மாவில்தான் இருக்கின்றது இந்த சரீரத்தில் இருக்கிறதா என்ன அன்பு ஆத்மாவிடம் இருக்க வேண்டும் என்று பாபா இப்போது கற்றுக் கொடுக்கின்றார் இந்த சரீரம் அழிந்து போகக்கூடியதாகும் அன்பு ஆத்மாவில்தான் இருக்கின்றது இப்போது பாபா புரிய வைக்கின்றார் நம்முடைய அன்பு ஒரே ஒரு பரமாத்மாவோடு பாபாவோடு இருக்க வேண்டும் சரீரங்களோடு நமக்கு அன்பு இருக்கக்கூடாது ஏனென்றால் இந்த உடல் அழியக்கூடியது தேக உணர்வினால்தான் நாம் பாவ கர்மங்களை செய்தோம் ஆத்மாதான் தந்தையை ஆத்மாதான் தன்னுடைய தந்தையை புண்ணிய ஆத்மாக்களின் உலகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று நாம் தான் ஆத்மாவாகிய நாம் தான் அழைத்தோம் நாம் பாவ ஆத்மாக்களாக இருந்தோம் இப்போது மீண்டும் நாம் புண்ணிய ஆத்மாக்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம் என்று நாம் இப்போது புரிந்து கொண்டிருக்கின்றோம் பாபா நம்மை யுக்தியோடு புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றி கொண்டிருக்கின்றார் பாபா சொன்னால்தானே குழந்தைகளுக்கு அனுபவமாகும் பிறகு நாம் பாபாவின் மூலமாகத்தான் பாபாவின் நினைவுகள் மூலமாகத்தான் நாம் தூய்மையாக தூய்மையாக புண்ணிய ஆத்மாக்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் என்று புரிந்து கொள்ள முடியும் நாம் யோக பலத்தின் மூலம் நம்முடைய பாவங்களை அழித்து கொண்டிருக்கின்றோம் மற்றபடி கங்கையில் குளிப்பவதாலோ காசியில் சென்று நீராடுவதாலோ நாம் பாவங்களை அழிக்க முடியாது கங்கையில் குளிப்பதால் இந்த உடல்தான் தூய்மையாக முடியும் ஒழிய ஆத்மாக்களில் உள்ள பாவங்கள் நீங்காது பாவங்கள் சுத்தம் செய்யப்படுவதில்லை மனிதர்கள் கங்கையிலே குளிக்கிறார்கள் சரீரத்தை மண்ணினால் தேய்க்கிறார்கள் ஆனாலும் அதன் மூலம் ஒன்றுமே பாவம் சுத்தமாவதில்லை ஆத்மாவில்தான் பாவம் யோக பலத்தின் மூலம்தான் போகின்றது அழுக்குதான் இந்த உடலில் நீங்குகிறது ஆனால் பாவங்கள் நீங்குவதில்லை இது குழந்தைகளுக்குத்தான் தெரியும் மேலும் நாம் பாபாவை நினைவு செய்தால் நாம் பாபாவை நினைவு செய்தால்தான் நம்முடைய பாவங்கள் அழியும் நிச்சயம் இருக்கின்றது என்றால் நாம் முயற்சி செய்ய வேண்டுமல்லவா பாவத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும்போது நாம் பாபாவை நினைவை முயற்சி செய்ய வேண்டும் இந்த முயற்சி தான் நமக்கு மாயை தடையை போடுகின்றது இந்த முயற்சி செய்யும் நினைக்கும் பொழுதுதான் மாயை நமக்கு தடையை ஏற்படுத்துகின்றது பலசாலிகளோடு மாயையும் நன்றாக பலசாலியாக ஆகி சண்டையிடுகின்றது அதுதான் சுக்ரீவன் வாலி என்று சண்டையாக காட்டியுள்ளார்கள் மாயை அதாவது வாலி சுக்ரீவன் என்பது ஒருவர்தான் அதாவது சுக்ரீவன் மாயையோடு வாலி என்ற மாயையோடு சண்டையிடும் பொழுதுதான் வாளி இரண்டு பங்கு பலசாலியாக ஆகின்றான் என்று கதையில் காட்டப்பட்டிருக்கின்றது இது எல்லாம் நம்மிலிருக்கும் தூய்மையற்ற குணங்களை தூய்மையாக குணங்களாக மாற்றுவதற்கு நாம் போராடுகின்ற யுத்தமாகும் அரைகுறையானவர்களிடம் என்ன சண்டை போடும் அரைகுறையானவர்களிடம் என்ன சண்டை போடும் குழந்தைகள் எப்போதும் இந்த எண்ணம் வைக்க வேண்டும் நாம் மாயையை வென்றவர்களாக உலகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும் மாயையை வென்றவர்கள்தான் உலகத்தை வென்றவர்கள் என்பதின் அர்த்தத்தை கூட யாருமே புரிந்து கொள்வதில்லை நாம் எப்படி மாயையின் மீது வெற்றி அடையாளம் நாம் மாயையின் மீது வெற்றி அடையாளம் என்பது எப்போது குழந்தைகளுடைய நம்முடையக்கு புரிய வைக்கப்படுகிறது மாயையும் பலம் வாய்ந்ததாக இருக்கின்றது குழந்தைகளாகிய நமக்கு ஆசிரியராக நம்முடைய தந்தை பாபாவே கிடைத்திருக்கின்றார் அந்த ஆசிரியரையும் கூட வரிசை கிரமமாக யாராவது சிலர்தான் தெரிந்துள்ளார்கள் யாரெல்லாம் தெரிந்துள்ளார்களோ அவர்களுக்குத்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கின்றது அவர்களாகவே முயற்சியும் செய்கிறார்கள் நன்றாக சேவையையும் செய்கிறார்கள் அமர்நாத்திற்கு நிறைய பேர் செல்கின்றார்கள் உலகத்தில் அமைதி எப்படி ஏற்படும் என்று அனைவருமே கேட்கின்றார்கள் இந்த சக்தி எவ்வாறு சுகம் அமைதி இருந்தது என்பதை இப்போது நாம் நிரூபித்து கொண்டிருக்கின்றோம் முழு முழு உலகத்திலுமே அமைதிதான் இருந்தது சக்தி இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம்தான் சக்தியுகத்தில் இருந்தது வேறு எந்த தர்மமும் அங்கு இல்லை ஒரே ஒரு தர்மம் தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்தது அதனை ஸ்தாபனை செய்யக்கூடியவராக கிருஷ்ணர் விளங்கினார் லட்சுமி நாராயணனாக ஆட்சி செய்தார் இன்றிலிருந்து ஐந்தாயிரம் ஆண்டுகள் ஆகியுள்ளது அதாவது இரந் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் லட்சுமி நாராயணனின் ஆட்சி நடைபெற்றது அப்போதுதான் சக்தியுகமாக இருந்தது இந்த பூமி பிறகு இந்த சிருஷ்டி சக்கரம் கண்டிப்பாக சுற்ற வேண்டியுள்ளது நாட்கள் கடக்க வேண்டியுள்ளது சித்திரங்களின் மூலம் நாம் முற்றிலும் தெளிவாக அனைவருக்கும் கூற முடியும் கல்பத்திற்கு முன்பு கூட இப்படிதான் சித்திரங்களை நாம் உருவாக்கி இருந்தோம் இது சதா சுற்றிக்கொண்டேதான் இருக்கின்றது போன கல்பத்திலும் நாம் இப்படித்தான் இந்த யோகத்தை செய்து நாம் தூய்மையாகினோம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது எங்காவது குழந்தைகள் சித்திரங்களில் நாள் தேதியை எழுத மறந்து விடுகின்றார்கள் லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தில் கண்டிப்பாக நாள் தேதி இருக்க வேண்டும் நாம் சொர்க்கவாசிகளாக இருந்தோம் இப்போது மீண்டும் நாம் சொர்க்கவாசிகளாக ஆக வேண்டும் என்பது குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியிலே இருக்கின்றதல்லவா யாரெல்லாம் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு பதவியையும் நாம் அடைய முடியும் நாம் இப்போது பாபாவின் மூலம் ஞானத்தின் அதிகாரமுடையவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம் இப்போது இந்த பக்தி அழிய வேண்டும் இது வரை நாம் தெய்வங்களை பக்தியை இறைவனாக நினைத்து வழிபட்டு கொண்டு வந்தோம் ஆனாலும் பலனில்லை சக்தியுகம் திரேதாயுகத்தில் பக்தியே இருக்காது அங்கு மகிழ்ச்சியோடு தான் அனைவரும் சந்தோஷமாக இருந்தோம் சந்தோஷமாக இருந்த காரணத்தினால்தான் நாம் தெய்வம் என்று இறைவன் என்று நாம் வழிபட்டது கிடையாது பிறகு அரை கல்பம் இப்போது பக்தி நடக்கின்றது இந்த நரகத்தில்தான் நாம் துன்பப்படும்போது பக்தி செய்து வந்தோம் இது கூட குழந்தைகளாகிய நமக்கு புரிய வருகின்றது அரை கல்பத்திற்கு பிறகுதான் அதாவது சொர்க்கம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகுதான் இந்த இராவண தான் நரகம் இதுவும் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் இப்போது முடியப் போகின்றது விளையாட்டு முழுவதும் பாரதவாசிகளாகிய நம்மை தான் இருக்கின்றது எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரம் பாரதத்தைப் பற்றி தான் இருக்கின்றது பாரதம்தான் அழிவற்ற கண்டமாக இருக்கின்றது இது கூட முன்னால் தெரிந்திருந்ததா என்ன நமக்கு இப்போது தந்தை வந்து தான் நமக்கு இந்த ஞானம் புரிகின்றது உலகம் முழுவதுமாக ஆரம்பத்தில் இல்லை அதாவது நீர்மட்டமாகத்தான் இருந்தது இந்த பாரத கண்டம்தான் நீர்மட்டத்திலிருந்து உயர்ந்து அதாவது சொர்க்கமாக இருந்தது பிறகு நீர் குறைய குறையத்தான் அனைத்து பூமிகளும் மேலே தெரிய ஆரம்பித்தன அதன் பிறகுதான் அனைத்து ஆத்மாக்களும் மேலிருந்து கீழ் வந்து பிறவி எடுத்து நடிக்க ஆரம்பித்தோம் லக்ஷ்மி நாராயணனை இறைவன் இறைவி என்று சொல்கின்றார்கள் அல்லவா எவ்வளவு உயர்ந்த பதவியாக இருக்கின்றது மேலும் படிப்பு எவ்வளவு சகஜமானதாக இருக்கின்றது இந்த எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை முடித்துவிட்டு பிறகு நாம் மீண்டும் நம்முடைய வீட்டிற்கு செல்கின்றோம் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரம் என்று சொல்வதன் மூலம் புத்தி மேலே சென்று விடுகின்றது இப்போது உங்களுக்கு மூலவதனம் சூட்சமவதனம் ஸ்தூலவதனம் அதாவது மூலவதனம் என்பது மேலே ஆத்மாக்களின் உலகமாகும் சூட்சம உலகம் என்பது இடையில் இருக்கும் ஆத்மா அதாவது தேவதைகளின் உல உலகமாகும் ஸ்தூலவதனம் என்பதுதான் இந்த பூமி இந்த ஸ்தூலவதனத்தில்தான் நாம் இப்போது நரகத்தாம் நரகமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அனைவுமே நினைவிருக்கின்றது அனைத்துமே நம் மனதில் நினைவாக இருக்கின்றது ஆனாலும் மறந்து விடுகின்றோம் முன்னால் சூட்சமவதனம் என்றால் என்ன என்பதை தெரிந்திருந்தோமா என்ன இல்லை அங்கே எப்படி அசைவின் மூலம் பேசிக்கொள்கிறோம் என்பதை இப்போது நாம் புரிந்து கொள்கின்றோம் பேசாத படம் கூட பூமியிலே மனிதர்கள் தயாரித்திருக்கிறார்கள் அல்லவா உங்களுக்கு புரிய வைக்கத்தான் சகஜமாக இருக்கின்றது அமைதி அசைவு மற்றும் பேச்சு லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்திலிருந்து இப்போது வரை முழு சக்கரமும் இப்போது புத்தியிலே நமக்கு இருக்கின்றது நாம் அனைத்தையும் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் நாம் குடும்ப விவகார குடும்ப விவகாரங்களில் குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே நாம் தூய்மையாக ஆக வேண்டும் என்ற கவலை மட்டுமே நமக்கு இருக்க வேண்டும் பாபாவாகிய நம் தந்தைதான் நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே கூட இந்த பழைய உலகத்தின் மீது பற்றை நாம் அழித்து விட வேண்டும் குழந்தைகள் போன்றோரை நாம் பராமரிக்கின்றோம் ஆனாலும் புத்தியில் பாபாவின் பக்கமே இருக்க வேண்டும் குழந்தைகள் மீது பற்று இருக்கக்கூடாது பாசத்தை வைக்க வேண்டும் அன்பாக இருக்க வேண்டும் ஆனாலும் பற்று வைக்கக்கூடாது கூடாது எல்லோரும் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு பிரிகின்றவர்கள்தான் அதனால் யார் மீதும் பற்று வைக்க கூடாது இப்போது இந்த உலகம் அழிய போகின்றது பற்று வைப்பதனால் நாம் சிக்கிக் என்று அர்த்தமாகும் கைகளின் மூலமாக நாம் காரியங்களை செய்து கொண்டு புத்தி நம்முடைய தந்தை பாபாவின் பக்கம்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லவா குழந்தைகளுக்கு ஊட்டுங்கள் குடிக்க கொடுங்கள் குளிக்க வையுங்கள் புத்தி பாபாவின் நினைவிலே இருக்கட்டும் ஏனென்றால் சரீரத்தின் மீது பாவங்களின் சுமை அதிகமாக இருக்கின்றது ஆகையினால் புத்தி பாவா புத்தி பாபாவின் பக்கம் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பதை நாம் இப்போது தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஒரே ஒரு தந்தையான நம் பிரிய தர்சனை பிரிய மிக அதிகமாக நாம் நினைவு செய்ய வேண்டும் நாம் அனைவருமே பிரியதர்சினிகள்தான் நம்முடைய பிரியதர்ஷனான இறைவனை ஒருவரை மட்டுமே நாம் நினைக்க வேண்டும் பிரியதர்சனான நம் தந்தை ஆத்மக்களாகிய நமக்கு அனைத்தையும் கூறுகின்றார் என்னை நினைவு செய்யுங்கள் இந்த நடிப்பு கூட இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது பிறகு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் மீண்டும் இந்த சம்பவங்கள் நடக்கும் பாபா எவ்வளவு சகஜமான யுக்திகளை நமக்கு கூறி புரிய வைக்கின்றார் எந்த கஷ்டமுமே இல்லை எங்களால் இதை செய்ய முடியாது எங்களுக்கு மிகவும் கடினமாக தெரிகின்றது நினைவு யாத்திரை மிகவும் கடினமானது என்று யாராவது சொல்கிறார்கள் என்றால் அட நீங்கள் தந்தையை நினைவு செய்ய முடியாதா உங்கள் அப்பா அம்மாவை நினைவு செய்வார் செய்கிறீர்களா இல்லையா என் அம்மா எவ்வளவு எவ்வளவு எனக்கு ஊட்டி வளர்த்தால் என்று எப்படியெல்லாம் நினைவு செய்கின்றீர்கள் தந்தையை எப்படியெல்லாம் போற்றுகின்றீர்கள் தந்தையை மறப்பீர்களா என்ன என்று கேளுங்கள் பாபாவை மிகவும் நல்ல விதத்தில் நாம் நினைவு செய்ய வேண்டும் அப்போதுதான் நம்முடைய பாவங்கள் விநாசமாகும் மேலும் நாம் எப்போது ஆரோக்கியமானவர்களாக ஆகின்றோம் என்றால் ஆக மாட்டீர்கள் உங்களுக்கு மிகவும் நல்ல சரியான வழி இப்போது கிடைத்திருக்கின்றது ஒரே சரியான மருந்துதான் இப்போது இருக்கின்றது நான் உத்திரவாதம் அளிக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார் இந்த யோக பலத்தின் மூலம்தான் நாம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு ஒருபோதுமே நோயுற்றவர்களாக ஆவதில்லை தந்தையை மட்டும் நினைவு செய்தால் எவ்வளவு சகஜமான யுக்தியாக இருக்கின்றது பக்தி மார்க்கத்திலே யாரென்று தெரியாமல் நினைவு செய்தோம் இப்போது பாபா அமர்ந்து நமக்கு இதனை புரிய வைக்கின்றார் பாபா கல்பத்திற்கு முன்னால் கூட நாங்கள் தங்களிடம் வந்திருந்தோம் முயற்சி செய்திருந்தோம் என்று நீங்களும் இப்போது புரிந்து கொள்கின்றீர்கள் உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது நாம் தான் ராஜ்யம் செய்திருந்தோம் பிறகு இழந்துவிட்டோம் இப்போது மீண்டும் பாபா வந்துள்ளார் அவரிடமிருந்துதான் ராஜ்ய பாக்கியத்தை அடைய வேண்டும் பாபா தான் கூறுகின்றார் என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள் மண்மனாபவ கடைசியில் புத்தி என்ன இருக்கிறதோ அப்படி அடுத்த பிறவியின் நிலையும் அமையும் இப்போது நாடகம் முடியப் போகின்றது திரும்ப சென்று கொண்டிருக்கின்றோம் பாபா அனைவரையும் அழைத்து செல்ல வந்துள்ளார் எப்படி மணவாளனோ மணமகளை அழைத்து செல்ல வருகிறாரோ அதே போலதாகும் மணமகளுக்கு மிகுந்த குசி ஏற்படுகின்றது நாம் நம்முடைய மாமனார் வீட்டிற்கு செல்கின்றோம் நாம் அனைவரும் ஒரே ஒரு ராமனுடைய சீதைகளாக இருக்கின்றோம் ராமர்தான் நம்மை ராவணனுடைய இந்த சிறையிலிருந்து இந்த நரகத்திலிருந்து விடுவித்து நம்மை சீதைகளாக அழைத்து செல்ல வந்திருக்கின்றார் விடுவிப்பவர் ஒருவராகவே இருக்கின்றார் இந்த இராவண ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்றார் இது இராவண ராஜ்யம் என்று சொல்கின்றோம் ஆனால் யதார்த்தமான விதத்தில் புரிந்து கொள்வதே இல்லை இப்போது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகின்றது மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக மிகவும் நல்ல நல்ல பாயிண்டுகளை கொடுக்கப்படுகின்றது பாபா வந்து புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் இந்த உலகத்தில் அமைதியை கல்பத்திற்கு முன்போலவே பாபா இப்போது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை எழுதி எழுதிவிடுகின்றோம் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது விஷ்ணுவின் ராஜ்யம் இருந்தபோது உலகத்தில் அமைதிதான் இருந்தது விஷ்ணுதான் லக்ஷ்மி நாராயணனாக இருந்தார்கள் இதை கூட யாருமே புரிந்துள்ளார்களா என்ன விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி நாராயணன் மற்றும் ராதை கிருஷ்ணரை தனித்தனியாக புரிந்து கொள்கின்றார்கள் இப்போது நாம் புரிந்து கொண்டோம் லக்ஷ்மி நாராயணர்தான் விஷ்ணுவாக ஆட்சி செய்து கொண்டு வந்தார் நாம் நாம்தான் சுயதர்சன சக்கரதாரிகளாக இருக்கின்றோம் சிவபாபா வந்துதான் இந்த சிருஷ்டி சக்கரத்தின் இந்த உலகத்தின் முதல் இடை கடையைப் பற்றிய ஞானத்தை கொடுக்கின்றார் உண்மையைக் கூறுகின்றார் இதன் மூலமாகத்தான் இப்போது நாமும் மாஸ்டர் ஞானக்கடலாக ஞானக்கடலின் கடலின் குழந்தைகளாக கொண்டிருக்கின்றோம் நாம் ஞான நதிகளாக இருக்கின்றோம் இது குழந்தைகளுடைய பெயரே ஆகும் பக்தி மார்க்கத்திலே மனிதர்கள் எவ்வளவு குளிக்கிறார்கள் எவ்வளவு அலைகிறார்கள் நிறைய தானம் புண்ணியம் போன்றவைகளையும் செய்கிறார்கள் செல்வந்தர்கள் அதிகமாக தானம் செய்கிறார்கள் தங்கத்தை கூட சிலர் தானம் செய்கிறார்கள் நாம் எவ்வளவோ அலைந்தோம் என்று இப்போது நாம் புரிந்து கொள்கிறோம் நாம் ஒன்றும் ஹடயோகிகள் அல்ல நாம் ராஜயோகிகளாக நாம் இப்போது இருக்கின்றோம் தூய்மையான குடும்பத்தோடு ஆசிரமத்திற்கு அதாவது குடும்ப குடும்ப ஆசிரமத்தவர்களாக நாம் இருக்கின்றோம் பிறகு இராவண ராஜ்யத்தில் தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளோம் நாடகத்தின்படி பாபா இப்போது மீண்டும் குடும்ப தர்மத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் வெறும் யாருமே இந்த தூய்மையை கற்றுக் கொடுக்க முடியாது நாம் அனைவரும் தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் உலகம் எவ்வாறு நடக்கும் மனிதர்கள் நம்மை கேட்கின்றார்கள் இவ்வளவு சன்னியாசிகள் தூய்மையாக இருக்கிறார்கள் இருந்தாலும் உலகம் ஒன்றும் நின்றுவிட்டதா என்ன என்று கேளுங்கள் சாப்பிடுவதற்கு உணவு தானியங்கள் இல்லாத அளவிற்கு உலகம் இப்போது வளர்ந்து விட்டது இன்னும் உலகத்தை என்ன வளர்ப்பீர்கள் இப்போது குழந்தைகளாகிய நாம் புரிந்துள்ளோம் பாபா நம் முன்னாலே வந்திருக்கின்றார் ஆனால் அவரை இந்த கண்கனினா கண்களினால் பார்க்க முடியாது பாபா ஆத்மாக்களாகிய நமக்கு இப்போது படிப்பித்து கொண்டிருக்கின்றார் இங்கேயே இருக்கின்றார் என்பதை புத்தியின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம் யார் உலக அமைதியின் விஷயங்களை பேசுகிறார்களோ அவர்களுக்குத்தான் உலகத்தை பாபா அமைதியாக்கிக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுங்கள் அதற்காகத்தான் பழைய உலகத்தின் விநாசம் இப்போது நம் முன்னே நின்று கொண்டிருக்கின்றது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கூட விநாசம் இவ்வாறுதான் நடந்திருந்தது இப்போது கூட இந்த விநாசம் நம் முன்னால் நிற்கின்றது பிறகு உலகத்தில் அமைதி ஏற்பட்டுவிடும் இப்போது குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியில் இந்த விஷயங்கள் இருக்கின்றன உலகத்தில் யாருமே தெரிந்திருக்கவில்லை உலகத்தின் இந்த விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் இல்லை சக்தியுகத்தில் முழு உலகத்திலும் அமைதி இருந்தது என்பதை நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் ஒரு பாரத கண்டதைத் தவிர வேறு எந்த கண்டத்திலும் இல்லை பின்னால் மற்ற கண்டங்கள் ஏற்பட்டன இப்போது எத்தனை கண்டங்கள் இருக்கின்றன இப்போது இந்த விளையாட்டின் இறுதியாகும் கண்டிப்பாக பகவான் இருப்பார் என்று சொல்கின்றார்கள் ஆனால் பகவான் யார் மற்றும் எந்த ரூபத்தில் வருகின்றார் என்பதை யாருமே தெரிந்திருக்கவில்லை கிருஷ்ணராக இருக்க முடியாது தூண்டுதலின் மூலமாகவே அல்லது சக்தியின் மூலமாகவே காரியங்கள் செய்ய வைக்க முடியாது தந்தை மிகவும் அன்பானவர் அவரிடமிருந்து ஆஸ்தி நமக்கு கிடைக்கின்றது பாபாதான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார் என்றால் கண்டிப்பாக பழைய உலகத்தின் விநாசத்தையும் அவரே செய்விப்பார் அல்லவா யுகத்தில் லக்ஷ்மி நாராயணன் இருந்தார்கள் என்பதை நாம் இப்போது தெரிந்துள்ளோம் இப்போது மீண்டும் நாம் முயற்சியின் மூலம் தூய்மையாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் அந்த மகிழ்ச்சி நமக்கு போதையாக இருக்க வேண்டும் இந்த பாரத ராஜ்ஜியத்தில்தான் நாம் ராஜ்யம் செய்தோம் சிவபாபா ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு அவர் சிவலோகம் சென்று விடுகின்றார் சிவபாபா ராஜ்யம் செய்துவிட்டு சென்றிருந்தார் என்று சொல்ல முடியாது இல்லை பாரதத்திற்கு ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு சென்றிருந்தார் லக்ஷ்மி நாராயணன்தான் ராஜ்யம் செய்தார்கள் அல்லவா பிறகு பாபா ராஜ்யத்தை கொடுக்க மீண்டும் வந்துள்ளார் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே நாம் என்ன நினைவு செய்யுங்கள் அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் மட்டும் சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் நாம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்தோம் குறைவாகத்தான் முயற்சி செய்கிறார்கள் என்றால் இவர்கள் குறைவாக பக்தியும் செய்துள்ளார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் அதிகமாக எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கின்றார் ஆனாலும் புத்தியில் நின்றால்தானே உங்களுக்கு வேலை முயற்சி செய்ய வைப்பதாகும் குறைவாக பக்தி செய்திருந்தார்கள் என்றால் யோகம் ஈடுபடாது சிவபாபாவின் நினைவு புத்தியிலே நின்று நிற்கவே நிற்காது ஒருபோதும் முயற்சியில் தளர்ந்துவிடக்கூடாது மாயை பலசாலி என்று பார்த்து இதயம் நின்றுவிடக்கூடாது மாயையின் புயல் நிறைய வரும் ஆத்மாதான் அனைத்தையும் செய்கின்றது என்பதை குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சரீரம் அழியக்கூடியது அழிந்துவிடும் ஆத்மா போய்விட்டது என்றால் சரீரம் மண்ணாகிவிடும் அது மீண்டும் கிடைக்கவே கிடைக்காது பிறகு அதனை நினைவு செய்து அழுவது போன்றவற்றின் மூலம் என்னதான் பலன் கிடக்கின்றது அதே பொருள் மீண்டும் கிடைக்குமா என்ன ஆத்மா சென்று வேறொரு சரீரத்தை எடுக்கின்றது இப்போது நாம் எவ்வளவு உயர்ந்த வருமானத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடையதுதான் சேமிப்பாகின்றது மற்ற அனைவருடையதும் இல்லாமல் போய்விடும் பாபா கள்ளங்கபடமற்ற வியாபாரியாக இங்கே இருக்கின்றார் ஆகையினால்தான் நமக்கு ஒரு பிடி அவளுக்கு பதிலாக இருபத்தோரு பிறவிகளுக்கு மாளிகைகளை கொடுத்து விடுகின்றார் எவ்வளவு வட்டிகளை கொடுக்கிறார்கள் எதிர்காலத்தில் எவ்வளவு வேண்டுமோ சேமித்து ஆனால் இப்படி கிடையாது கடைசியில் வந்து சேமியுங்கள் என்று சொன்னால் அந்த சமயத்தில் பெற்றுக்கொண்டு என்ன செய்வது புத்தியற்ற வியாபாரிகள் என்ன வேலைக்கு உதவாது ஆனால் வட்டியோடு வியாபாரிகள் என்ன வேலைக்கு உதவாது ஆனால் வட்டியோடு திரும்பி கொடுக்க வேண்டும் அதுபோன்ற வாங்குவார்களா என்ன உங்களுக்கு ஒரு பிடி அவளுக்கு பதிலாக நமக்கு சக்தியுகத்தில் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு மாளிகைகள் கிடைத்து விடுகின்றது எவ்வளவு வட்டி நமக்கு கிடைக்கின்றது நம்பர் ஒன் கள்ளங்கபடமற்றவன் நான் தான் என்று பாபா கூறுகின்றார் பாருங்கள் உங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுக்கின்றேன் நீங்கள் என்னுடையவர்களாக ஆகி மட்டும் சேவை செய்யுங்கள் கள்ளங்கபடமற்றவர்களாக ஆகையினால்தான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள் நீங்கள் இப்போது ஞான மார்க்கத்திலே இருக்கின்றீர்கள் இப்போது பாபாவின் உயர்ந்த வழிப்படி படி நடங்கள் மற்றும் ராஜ்யத்தை பலனாக அடையுங்கள் பாபா நாங்கள் ராஜ்யத்தை அடையத்தான் வந்திருக்கின்றோம் என்று நாம் கூறுகின்றோம் அதுவும் இந்த சூரிய வம்சத்திலே நல்லது உங்க நம்முடைய வாயால் இனிமையாக பேசுவோம் இனிமையாக இருப்போம் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு நம்முடைய தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்களை கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய அன்பு தந்தைக்கு காலை நினைவுகளையும் அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகள் முதலாவதாக ஸ்ரீமத்படி அதாவது உயர்ந்த வழிப்படி நடந்து இந்த ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும் சொர்க்கம் என்ற ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும் ஒருபடி அவளை கொடுத்து இருபத்தோரு பிறவிகளுக்கான மாளிகை நாம் பெற வேண்டும் ஒருபடி அவல் என்பது இந்த சிறிய ஞானத்தின் மூலமாக நாம் யோகத்தின் மூலமாக இந்த பக்தியின் மூலமாக நாம் இருபத்தோரு பிறவிகளுக்கு நாம் ராஜ்யத்தை அடைய இருக்கின்றோம் எதிர்காலத்திற்காக வருமானத்தை நாம் இப்போது சேமிக்க வேண்டும் இரண்டு குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே நாம் இந்த பழைய உலகத்திலிருந்து பற்றை நீக்கி முழுமையாக தூய்மையாக வேண்டும் இந்த அனைத்தையும் செய்து கொண்டே புத்தி நம்முடைய பாபாவின் பக்கம் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் வரதானத்தை கேட்போம் ஆயிரம் கரங்களுடைய தந்தை பிரம்மாவினுடைய துணையை நிரந்தரமாக அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான சிநேகிகளாக நாம் ஆக வேண்டும் இந்த நிகழ்கால சமயத்தில் ஆயிரம் கரங்களுடைய பிரம்மா தந்தையின் நடிப்பு நடித்து எவ்வாறு ஆத்மா இல்லாமல் கரத்தினால் எதுவும் செய்ய முடியாதோ அவ்வாறே பாப்தாதா இல்லாமல் கரங்களாக இருக்கும் குழந்தைகளால் எதுவுமே செய்ய முடியாது நாம் எல்லோரும் பிரம்மாவுடைய கைகளாக நாம் இருக்கின்றோம் ஒவ்வொரு காரியத்திலும் முதலில் தந்தையுடைய உதவி உள்ளது எதுவரை ஸ்தாபனையின் உள்ளதோ அதுவரை பாபா பாப்தாதா குழந்தைகளுடைய ஒவ்வொரு எண்ணம் மற்றும் வினாடியில் துணையாக இருக்கிறார்கள் ஆகையினால் ஒருபோதும் பிரிவினுடைய திரையை போட்டு பிரிந்துவிடக்கூடாது அன்பு கடலின் அலைகளில் ஆடிக்கொண்டிருக்க வேண்டும் குணங்களின் மகிமையை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் காயமடைந்தவர்கள் ஆகக்கூடாது தந்தையினுடையவராக ஆகி அன்பின் பிரதிச்ச ஸ்வரூபமாக சேவையிலே சிநேகிகளாக நாம் ஆக வேண்டும் ஸ்லோகன் அசரீதி ஸ்திதியின் அனுபவம் மற்றும் பயிற்சியை அசரீதி ஸ்திதியின் அனுபவம் மற்றும் பயிற்சியை நம்பர் முன்னால் வருவதற்கான